حي على الفلاح. إنه حياة طيبة ولنجزينهم أجرهم بأحسن ما كانوا يعملون. الله அவனுடைய பாதையிலே ஈமான் கொண்டு ஈமான் கொண்டு நல்ல அமல்களை செய்தால் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்ல வாழ்க்கையை கொடுக்கிறான். பல நுஹியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா, சிறந்த வாழ்க்கையை அவர்களை அல்லாஹ் வாழ வைக்கிறான். அவர்களுக்கு அல்லாஹ் அவர்கள் செய்த நற்கிருபைகளுக்கு ஏற்ப நல்ல கூலிகளை நாளை மறுமையிலே வழங்குகிறான். அல்லாஹ் வாக்குறுதி கொடுக்கிறானே சிறந்த வாழ்க்கை என்று. அந்த சிறந்த வாழ்க்கையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அல்லாஹுவை வணங்கி அவனுக்கு மட்டுமே கட்டுப்பட்டு அவனுடைய தூதருடைய வழிகாட்டலுக்கு மட்டுமே கட்டுப்பட்டு சிறந்த மூமின்களாக நாம் வாழ்கிறோமா? அல்லது கவலையிலே கஷ்டத்திலே சிரமத்திலே துன்பத்திலே நம்முடைய உலக வாழ்க்கை அமைந்திருக்கிறதா? யோசித்து பாருங்கள். நம்முடைய வாழ்வின் நோக்கம், நாம் வாழ்கின்ற இந்த வாழ்க்கையின் மொத்த அம்சங்களும் நல்ல வாழ்க்கையாக, மகிழ்ச்சியான வாழ்க்கையாக, சிறந்த வாழ்க்கையாக, முன் உதாரணமான வாழ்க்கையாக அமைந்திருக்கிறதா? அல்லது கவலையோடு கஷ்டத்தோடு நிம்மதியற்ற நிலையிலே நாம் இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அன்பிற்கு கிணவுகளை யோசித்து பாருங்கள். ஏன் அல்லாஹ் இந்த உலகத்தை எப்படி மதிக்கிறான் என்பதை புரியாமல் இருக்கிறோம். அல்லாஹ் இந்த உலகத்தை எந்த தரத்திலே வைத்திருக்கிறான், உலகம் என்பது ஒரு முக்கியமானதா இல்லையா என்பதை புரியாமல் இருக்கிறோம். அன்பிற்கினியவர்களே, இந்த துன்யாவை படைத்த அல்லாஹ், இந்த துன்யாவை படைத்த ரப்புல் ஆலமீன் தான் படைத்த படைப்பாகிய இந்த துன்யாவை பற்றி குர்ஆனில் என்ன சொல்கிறான் என்று படித்து பாருங்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், படைத்தவன் சொல்லுகிறான், இந்த உலக வாழ்க்கை உங்களை ஏமாற்றக்கூடிய ஒரு மாய வலையை தவிர வேறு இல்லை. மேலும் சொல்லுகிறான், அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ் கூறுகிறான், நபியே சொல்லுங்கள், உலக வாழ்க்கையின் இன்பங்கள் என்பது அற்பமானவை, சிறிதானவை மறுமையின் வாழ்க்கையை ஒப்பிடும் பொழுது. அல்லாஹ் அக்பர். மறுமை வாழ்க்கை இறையச்சம் உடையவர்களுக்கு அல்லாஹ் தயாரித்து வைத்திருக்கிறான். மேலும் அல்லாஹ் கூறுவதை பாருங்கள், வமல் ஹயாத்து துன்யா இல்லா லஇபு வலஹு வலதாருல் ஆகிரத்து லில்லதீன யத்தகூனா ஃபலா தாக்கிலூன். அல்லாஹ் சொல்கிறான், இந்த உலக வாழ்க்கை ஒரு வீணுக்காகவும் ஒரு விளையாட்டிற்காகவும் உள்ள வாழ்க்கையை தவிர வேறு வாழ்க்கை இல்லை. ஈமான் கொண்டு அல்லாஹுவை அஞ்சக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் மறுமையுடைய வாழ்க்கையை தயாரித்து வைத்திருக்கிறான். உலகத்தை படைத்த அல்லாஹ் உலகத்தை எந்த தரத்திலே மதிக்கிறான் பாருங்கள், உலகத்தை எந்த தரத்திலே வைத்திருக்கிறான் பாருங்கள். இதை புரியாத காரணத்தால், உலகத்தை பற்றிய நிலைமையை நாம் புரியாத காரணத்தால், உலகத்திலே நிம்மதி வேண்டும், உலகத்திலே செல்வம் வேண்டும், உலகத்திலே ஆட்சி வேண்டும், உலகத்திலே கண்ணியம் வேண்டும் என்ற காரணத்திற்காக வாழ்கிறோமே தவிர, அல்லாஹ்வின் அன்பை அடைவதற்கு, அல்லாஹ்வின் பொருத்தத்தை அடைவதற்கு, அல்லாஹ்வின் முகத்தை நாளை மறுமையிலே பார்ப்பதற்கு